வணக்கம் சாவித்ரி சமையலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இப்போ அருமையான சுவையில் எக் நூடுல்ஸ் அதாவது முட்டை நூடுல்ஸ் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாங்க. இது ரொம்ப சிம்பிளாக தாங்க செய்ய போகிறேன். இதுக்கு தேவையான எல்லா பொருளுமே எடுத்து வச்சுருக்கேன். ஒரு பேக்கெட் நூடுல்ஸ் எடுத்துருக்கேங்க. இது வந்து கோதுமை நூடுல்ஸு, இதுலேயே மசாலா பொடி கொடுத்துட்றாங்க. ஒரு சிலர் வந்து பிளைன் நூடுல்ஸ் வாங்குவீங்க, அந்த அப்போ வந்து மசாலா பொடியெல்லாம் கிடைக்காதுங்க. அந்த டயத்தில் நீங்கள் கொஞ்சம் கரம் மசாலாத்தூள், மிளகாய்த்தூள், கடைசியாக கொஞ்சம் மிளகுத்தூள் இந்த நூடுல்ஸ்க்கு நீங்கள் கலந்துக்கலாம். நான் இந்த மசாலா பொடி வச்சு தான் இன்றைக்கி செய்ய போகிறேன். தண்ணி நல்லா கொதிச்சிருச்சுங்க. நூடுல்ஸ் ஒன்று கூட ஒன்று ஒட்டாமல் இருக்கிறதுக்கு கொஞ்சமாக ஆயில் சேர்த்திக்கலாம். இந்த நூடுல்ஸ் வந்து 10 நிமிஷத்தில் நல்லா வெந்துருங்க. கிட்டேருந்து பார்த்து வடித்து எடுத்துக்கணும். நல்லா வேகட்டும். இதுக்கு இப்போ நூடுல்ஸ் வேக வைக்கும் போதே கொஞ்சம் உப்பு சேர்த்திக்கலாங்க. நல்லா வேகட்டும். 8 to 10 நிமிஷத்தில் வெந்துடும். கிட்டேருந்து பார்த்து வடித்து எடுத்துக்கணும். இப்போ முட்டை நூடுல்ஸ்க்கு தேவையான எல்லா பொருளுமே எடுத்து வச்சுட்டேங்க. நூடுல்ஸ் வேக வச்சு தண்ணி வடிச்சுட்டு நீட்டாக எடுத்து வச்சுருக்கேன். இப்போ 2 டேபிள்ஸ்பூன் ஆயில் விட்டுருக்கேங்க. ஒரு பெரிய வெங்காயம் பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். இதை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். இது கூடவே சிறிதளவு கருவேப்பிலை. இப்போ வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுச்சுங்க. இது கூடவே ஒரு பெரிய சிசில் குடமிளகாய் நீலவாக்கில் சன்னமாக நறுக்கி வச்சுருக்கேன். இதை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நீங்கள் இது கூட முட்டைகோஸ் இருந்தாலும் பொடி பொடியாக நறுக்கி சேர்த்துக்கலாம். கேரட் இருந்தாலும் துருவி சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி குடமிளகாய் மட்டும் இருந்துச்சேன்னு குடமிளகாய் மட்டும் எடுத்திருக்கேன். இப்போ குடமிளகாய் சேர்த்து ஒரு அரைப்பதத்துக்கு வதக்கி விட்டுருக்கேங்க. ரொம்பவும் வதங்க வேண்டியதில்லை, ஓரளவுக்கு வதங்கிக்கிட்டால் போகுது. இப்போ மசாலா பொடியை சேர்த்துக்கலாம். இது கூடவே காய்கறிக்கு மட்டும் கொஞ்சமாக உப்பு சேர்த்துனா போதுங்க. ஏன்னா மசாலா பொடியிலேயே உப்பு இருக்குது. இப்போ மசாலா பொடி சேர்த்து நல்லா கலந்து வச்சதை ஓரமாக தள்ளி வச்சுக்கலாம். இது கூட கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம். இப்போ 4 முட்டை உடச்சி வச்சுருக்கிறத சேர்த்திக்கலாங்க. இப்போ முட்டைக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்திக்கலாம். நல்லா வேகட்டும். இப்போ முட்டை நல்லா வெந்துருச்சுங்க. இது கொஞ்சம் வேகட்டும். நம்ம ஒன்று சேர நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ முட்டை நல்லா வெந்துருச்சுங்க. எல்லாத்தையும் ஒன்று சேர நல்லா கலந்துக்கலாம். இது கூட நூடுல்ஸ் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ ஒன்று சேர நல்லா கலந்து விட்டுக்கலாம். இதில் உப்பு சரியாக இருக்குங்க. பத்தலைனா டேஸ்ட் பார்த்துட்டு கொஞ்சம் பொடி உப்பு கலந்துக்கலாம். இதுலேயே கடைசியாக கொஞ்சம் பொடியாக நறுக்கின மல்லித்தலையை சேர்த்திக்கலாம். விருப்பப்பட்டால் நீங்கள் கொஞ்சம் மிளகுத்தூளும் கூட சேர்த்திக்கலாம். இதுலேயே அவங்க கொடுத்த மசாலா பொடி சரியாக இருந்தனால நான் மிளகுத்தூள் சேர்த்திக்கலைங்க. அருமையான சுவையில் இப்போ முட்டை நூடுல்ஸ் தயாராகிடுச்சுங்க. இதே முறையில் செய்து பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். மேலும் பல சமையல் குறிப்புகளுடன் சந்திக்கிறேன்.